வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே பசுமை கரங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திராட்சை செடி வந்து பார்த்திங்கன்னா, அதோடய வேர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து முருங்கை மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டுருக்கோம். இதோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முருங்கை மரத்தில் தான் ஏற்றி விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பந்தல்லாம் அமைச்சிருந்தோம். அந்த பந்தல் அமைச்ச குச்சிங்கள்லாம் வந்து பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரையெல்லாம் அரிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த முருங்கை மரத்துலேயே ஏற்றி விட்டுட்டோம். இந்த செடி வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ரூட்ஸ் விட்டுச்சுன்னா, இதோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொத்து தான் விட்டுருக்கு. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தது, நர்சரியில் தான் வாங்கினது. எனக்கு வந்து திராட்சை செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக வந்து இதை வளர்த்தினேன். இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது, நம்ம மண்ணுக்கு வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1 வருஷம் வரைக்குமே எந்த ஒரு பிஞ்சுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாத்தையுமே வந்து நான் பிச்சு விட்டேன். இதை வந்து வெயில் காலத்தில் பண்ணேன்னா அந்த என்ன சொல்கிறது, செடி வந்து பட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து மழை காலத்தில் செஞ்சு பாருங்கள். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, துளுத்த இலையில் விட்ட ரெண்டு பூவிலேருந்து ரெண்டு பிஞ்சு வந்து விட்டுருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமாக உங்கள் கண்ணுக்கு காட்சி தருது. அப்புறம் ஒரு இப்போ அடுத்ததாக ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, அடுத்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் பூவிலேருந்து ரெண்டு பிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் திராட்சை செடி நிறைய கொத்து கொத்தாக வைக்க எதான டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.